ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள தனியார் பிசியோதெரபி கல்லூரி சார்பில் உலக பிசியோதெரபி தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மூட்டு வழியில்லா உலகம் படைப்போம் என்பதை வலியுறுத்தி மாணவ மாணவியர் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இந்த பேரணியானது பவானி அரசு மருத்துவமனை முன்பு தொடங்கி பவானி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கூடுதுறையில் முடிவடைந்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. மாநில தலைவர் அருள் சந்து, மாநில பொதுச் செயலாளர் சரவணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இக்கூட்டத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் போலி மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். சூளை பகுதியில் போலி மதுபானம் தயாரிக்கப்படுவதாக மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அந்த தகவலின் பேரில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர் பவித்ரா தலைமையிலான போலீசார் சூளை அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான குடோனில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த குடோனில் போலியான மதுபானங்களை தயாரித்து கள்ள சந்தையில் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலி மதுபானங்களை தயார் செய்த வீரபாண்டியன், மளிகராஜ், அசோக் குமார், சித்திரவேல் ஆகிய 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து போலி மதுபானங்கள், மது பாட்டில்கள், மதுபான ஸ்டிக்கர்கள் மற்றும் 4 சக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தங்களின் குழந்தைகளை அரசு பள்ளியிலேயே படிக்க வைக்கும் சம்பவம் அப்பகுதி மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. செம்பாலா பகுதியில் வசிக்கும் தம்பதியினர் கிருஷ்ணகுமார், ரேவதி அரசு பள்ளியில் ஆசிரியர்களாக பணிபுரிந்து வரும் இவர்கள் தங்களது 2 குழந்தைகளையும் அரசு பள்ளிகளிலேயே தமிழ் வழி கல்வியில் சேர்த்துள்ளனர். மேலும் அரசு பள்ளிக்கு நாற்காலி அளிப்பது, தண்ணீர் தொட்டி அமைப்பது, பள்ளிகளுக்கு வண்ணம் தீட்டுவது போன்ற செயல்களையும் செய்து வருகின்றனர். ஆசிரியர்களின் இந்த செயலுக்கு பலரும் தங்களது பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள ஸ்ரீ காளிகாம்பாள் ஆலயத்தில் அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விண்ணம்பள்ளி கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் ஆலயம் உள்ளது. இக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தையொட்டி யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து புனிதநீர் கொண்டு வரப்பட்டு ஏகதள விமான கோபுரத்தில் உச்சி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலூர் பேருந்து நிலையத்திலிருந்து திருவாதூர், திருப்புவனம் ஆகிய பகுதிகளுக்கும் 3 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்து இயக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கை குழந்தையுடன் காத்திருந்த பெண்கள், முதியவர்கள், மாணவர்கள் என 50க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேலூர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் போலீசார் கோரிக்கைகளை ஏற்று மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கொலை வழக்கில் 6 மாதமாக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த பிரபல ரவுடி கொடுங்கியூரில் கைது செய்யப்பட்டார். சென்னை மாதவரம் பாரதியார் தெரு பகுதியைச் சேர்ந்த காமேஷ் என்பவர் மீது கொடுங்கியூர், உத்திரமேரூர், செம்பியம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவர் 2013 ஆண்டு நடந்த கொலை வழக்கில் தொடர்ந்து 6 மாதமாக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்ததை அடுத்து கொடுங்கியூர் குப்பைமேடு அருகே காமேஷை பிடித்த கொடுங்கியூர் போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பதியில் இயற்பியல் ஆய்வுக்கூடம் இடிந்து விழுந்ததில் மாணவன் ஒருவன் காயமடைந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாத்மா காந்தி நகராட்சி உயர்நிலைப்பள்ளி கட்டிடத்தில் உள்ள இயற்பியல் ஆய்வக கூடம் எதிர்பாராத விதமாக இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் சிக்கிய 9 வகுப்பு மாணவன் ஐஸ்பந்தருக்கு காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து மாணவனை திருப்பதி தேவஸ்தானத்தின் ஸ்விம்ஸ் மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் திருப்பதி மேயர் மற்றும் நகர ஆணையர் ஆகியோர்
ஜஸ்வந்த்வின் உடல் நலன் குறித்து விசாரித்தனர். முன்னாள் முதல்வர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மிதிவண்டி போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் அடுத்த கோலியனூரில் நடைபெற்ற இப்போட்டியை மாவட்ட ஆட்சியர் மோகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்போட்டியானது 17, 15, 13 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக நடத்தப்பட்டது. இதில் ஊரக பகுதிகளைச் சேர்ந்த 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ஊக்கத்தொகையும் அடுத்த 10 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசும் வழங்கப்பட உள்ளது.